எங்களுடைய சிவபெருமானை தலையில் ஏந்தி நாங்கள் கிரிவலம் வருவதற்கு தடை என்று சொன்னால் நான் ஆப்கானிஸ்தானிலா குடியிருக்கிறோம். இது தீக்காக்காரி என்ன சொல்லுவானா, நாங்க சைவர்கள், நாங்க வைணவர்கள், இந்துன்னு ஒரு மதமே இல்லைன்னு சொல்லுவான். இதை திராவிடர்கள் தொடர்ந்து குழப்புவது, சித்திரை ஒண்ணு நம் தமிழ் புத்தாண்டு அல்ல என்று சொல்லி தை ஒண்ணு என்று சொல்வது. ஒரு தலைவர் சொல்றாரு, இந்து கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அசிங்க அசிங்கமான பெண் சிலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. காமத்தை மட்டுமே நினைத்து வாழக்கூடிய அந்த பேடிகளுக்கு தெய்வத்தின் கலை என்பது என்ன என்று தெரியாது. பைபிளை படித்தவன் இயேசு பெரியவர் என்று சொல்லுகின்றான், குரானை படித்தவன் அல்லாஹ் பெரியவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எதையுமே படிக்காமல் என் சிவபெருமான் பெரியவன் என்று சொல்லுகின்றானே, இதில் யார் வலுவானவன் என்று நீங்கள் ஒத்து பார்க்க வேண்டும். சேகர் பாபு அவர்களை இங்கேக்கு இங்கேக்கும் பட்ட போட்டிருக்காரு. சிவன் சொத்து குலநாசம், கிரிவலம் தான் நடக்க போது நினைச்சு வந்தேன், இங்கே தடை என்று இப்பொழுதுதான் எனக்கு தெரியும். தடை என்று சொல்லியிருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் நான் தடுத்து வந்திருப்பேன். எந்த தடையும் கண்டு நாங்கள் பயப்பட போவதில்லை. பிரங்கி முனிவர் வாழ்ந்த மலையினை சுற்றி கிரிவலம் நடக்க போவதாக இந்து தமிழர் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கோபால்ஜி அவர்கள் என்னை அழைத்த போது, கிட்டத்தட்ட 4 நாட்களாக காரிலேயே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு ஏற்ற அந்த சிவபெருமானின் தொண்டை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த சிவபெருமானின் மீது நான் வட்ல பக்தியின் காரணமாக அவருடைய அழைப்பினை மறுக்காமல் ஏற்று வந்துள்ளேன். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை உங்களிடத்திலே எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில், பாரத மாதா செந்தில் அவர்களை, பல்வேறு சிந்தனையான கருத்துக்களை திருமூலரில் இருந்து வள்ளுவர் வரைக்கும் பல்வேறு உதாரணங்களை எடுத்து காமித்த ரவிராஜ் அம்பலம் அவர்களை, பல்வேறு வழக்குகளை போட்டு தீய சக்திகளை சிறைச்சாலைக்கு அனுப்பிய ஐயா பாஸ்கர் அவர்களை, பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் அவர்களை, என்னோடு வந்திருக்கக்கூடிய தென்னிந்திய ஃபாரோ பிளாக்கினுடைய நிர்வாகிகளை, உங்களுக்கெல்லாம் ஆசி விளங்கிய சுவாமிஜி அவர்களை, ஆன்மீகத்தில் அரசியல் பேசுவதில்லை நான், அப்படி பேசும் அளவருக்கு அவர்கள் பெரிய ஆட்களும் இல்லை, அதனால் அவர்களை நான் என்னைக்கும் பெரிதாக நினைத்துக் கொள்வதும் இல்லை. ஓடுகின்ற நதியெல்லாம் கங்கையாக, பார்க்கின்ற மலையெல்லாம் சிவலிங்கமாக, மண்ணெல்லாம் திருநீராக, எதை நினைத்து நீ எதை வழிபடுகிறாயோ அவனே இந்து, அவனே நம்பிக்கை. நம்பிக்கை தான் இந்து மதம், வேற எதுவுமே இல்லை. நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், அங்க கடவுள் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, உடனே ஒரு கண்ணை பார்த்து கூட கும்பிட்டு போவோம். மனதாலும் கும்பிட்டு, மனதால் கோயில் கட்டி, மனதால் கும்பாபிஷேகம் நடத்த சிவபெருமானே வந்து கலந்து கொண்ட நிகழ்வு எல்லாம் புராணத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரிங்கி மலையிலே பிரிங்கி முனிவர் தபம் இருந்து சிவபெருமானை மட்டுமே நான் வணங்குவேன், வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி தவமிருந்த ஒரே காரணத்திற்காக விசாலாட்சி என்று சொல்லக்கூடிய உமையவன் கோபப்பட்டு அவன் உடம்பில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் பித்தி எறிந்ததாக வரலாறு புராண கதைகள் சொல்லுகின்றது. இருந்தாலும் அவன் என்னுடைய பக்தன் என்று சொல்லி அவர் தன் உடலில் பாதியை கொடுத்தவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட மகான் தவமிருந்த மலை இந்த பிரிங்கி மலை. ஆனால் இந்த ஆலயத்தில் கிட்டத்தட்ட இந்த பகுதியை பூரா கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. எல்லா பகுதியிலுமே எந்த வீட்டிலையும் நந்தி சிலை உட்கார்ந்துருக்கு, எல்லா வீட்டு வாசலையும் நந்தி சிலைகள் இருக்கு. இந்த கோயிலுக்கு சொந்தமான இடங்களை இங்க இருக்கவர்கள் அனைவருமே ஆக்குவை செய்து உட்கார்ந்துருக்காங்க. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட இந்து ஆலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது நான் அனைவருக்கும் ஆனவன் என்று சொன்னார். ஆனால் அந்த அனைவரில் கூட இந்து மதம், இந்துக்கள் நம்பிக்கை உடையவர்கள் இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு விஷயம். நம்மளை புழுவை விட கேவலமாக தமிழ்நாட்டிலே ஓராண்டு காலமாக நடத்தப்பட்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக இருந்த ஆலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சிவபெருமானை தலையில் ஏந்தி
நாங்கள் கிரிவலம் வருவதற்கு தடை என்று சொன்னால் நான் ஆப்கானிஸ்தானிலா குடியிருக்கிறோம். தொடர்ந்து இந்து மத தாக்குதலை நாம் தாங்கிக் கொள்ள இறைவன் நமக்கு வலு பெற வேண்டும். ஏன்னா உலகத்திலே ஒழுக்கத்திற்கு நிகரா ஒழுக்கம் என்று சொன்னாலே இந்துதான். சாமி அவர்கள் சொன்னார்கள், இது தீக்காக்காரன் சொல்ற குரு அந்த குழப்பம் என்ன சொல்லுவானா, நாங்க சைவர்கள், நாங்க வைணவர்கள், இந்துன்னு ஒரு மதமே இல்லைன்னு சொல்லுவான். நான் பிறந்த இனத்திலிருந்து சொல்லுகின்றேன், நாங்கள் முக்குலம், ஆனால் எங்களை எப்படி அழைப்பார்கள் என்று சொன்னால் தேவர் என்று அழைப்பார்கள். ஆனால் நாங்கள் தேவர் அல்ல, நான் கல்லர், மறவர், அகமடியர் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல தேவேந்திர குல மக்கள் இன்றைக்கு 7 பேரை உள்ளடக்கி தேவேந்திர குல மக்கள் என்று பேர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது 7 பேர் அடக்கம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் ஒன்று இணைத்து ஒரு மைய புள்ளியாக இந்து என்று அழைப்பது வழக்கம். இதை திராவிடர்கள் தொடர்ந்து நம்மளை குழப்புவது, சித்திரை ஒன்று நம் தமிழ் புத்தாண்டு அல்ல என்று சொல்லி தை ஒன்று என்று சொல்வது, நம்ம மதங்களில் மட்டுமே வந்து அனைவருமே அர்ச்சகராகலாம் என்று சொல்வார்கள். ஆகட்டும், ஆனால் ஆண்டாண்டு காலமாக 63 நாயன்மார்களில் இருந்து இன்று வரையிலும் பல்வேறு சமயத்தவர்கள் தான் இந்த இறைப்பணியில இருக்கிறார்கள் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் புதிதாக சொல்வதை போல சொல்வார்கள். மனு தரும் அப்படின்னு நம்ம போறோம், ஒரு கலெக்டரேட்டுக்கு போறோம், என்ன கொடுப்போம்? ஒரு கலெக்டரை பார்த்து மனு கொடுப்போம். மனு என்பது தர்மம். மனு சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் அனைத்துமே பெண்களுக்கான விஷயங்களை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனம் முடித்த பெண்ணை யார் ஒருவன் அந்த குடும்பத்தில் கஷ்டப்படுகிறானோ அந்த குடும்பம் சர்வநாசமாக 7 தலைமுறையானாலும் அது மீடராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்த தாய் தந்தையை எவன் ஒருவன் ஒதுக்கி வைக்கிறானோ அவனுக்கு விமோச்சனமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் சொல்லப்பட்டது அனைத்துமே தர்மம். ஆனால் இவன் என்ன சொல்றான், மனு தர்மத்துல சொல்லிருக்கு பெண்கள் எல்லாம் வேசி சொல்லிருக்கு. எங்க ஊர் பக்கத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேசியின் வாயில் தான் முதலில் வரக்கூடிய வார்த்தை வேசி என்று. அவருடைய பிறப்பு அப்படி, எதையுமே சந்தேகமாக பார்க்கக்கூடியவர்கள். மனு தர்மத்தில் ஒரு தலைவர் சொல்றாரு, இந்து கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அசிங்கசிங்கமான பெண்கள் பொம்ப சிலைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கலை அந்த காலங்கள்ல தாம்பத்தியத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தான் பெரியவன். இந்த விஷயத்தை வெளியே பேசவே மாட்டாங்க. கல்யாணம் ஆன உடனே பெண் மாப்பிள்ளையை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க, எல்லாமே ஒரு தத்துவம். எல்லாமே அங்க இருக்கக்கூடிய சிலைகள் அனைத்துமே ஒரு தத்துவத்தின்பால் உள்ளது, அடிப்படையின்பால் உள்ளது. ஆனால் காமத்தை மட்டுமே நினைத்து வாழக்கூடிய அந்த பேடிகளுக்கு தெய்வத்தின் கலை என்பது என்னவென்றே தெரியாது. ஒவ்வொரு விஷயத்திலுமே இன்னைக்கு 30 லட்சம் பேர் 3 ஆண்டுகளாக எங்களுடைய கள்ள அழகர் வெளியே வரல, நம் மதுரையில 3 ஆண்டுகளா வெளியே வரல. இந்த வட்டம் வெளியே வந்தாரு, 30 லட்சம் பேர் வந்தான். ஒரு அசம்பாவிதம் இல்லை, ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒரு இடத்துல. ஒரு காவல்துறையை எந்த இடத்திலையும் பார்க்க முடியல. ஆனா 30 லட்சம் பேர் வந்துட்டு 30 லட்சம் பேர், 24 திருவிழா இங்க மதுரை திருவிழா அவ்வளவு சிறப்பா நடந்துச்சு. மதுரை திருவிழா அரசு அதிகாரிகள் வரல, காவல்துறை வரல, யாருமே வரல, கலெக்டர் வரல. 2 பேர் இறந்தாங்க. எப்படி இறந்தாங்கன்னா மினிஸ்டர் வரையில தள்ளுமுள்ள இறந்திருக்காங்க. அது இவங்க வரலன்னா அது கூட நடந்திருக்காங்க. அப்ப ஒழுக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். நாங்கள் கிரி வந்தா கிரிவலம் வந்தா வன்முறை வருமா? பைபிளை படித்தவன் நல்லா பெரியவர் என்று சொல்லுகின்றான். பைபிளை படித்தவன் இயேசு பெரியவர் என்று சொல்லுகின்றான். குரானை படித்தவன் நல்லா பெரியவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எதையுமே படிக்காமல் என் சிவபெருமான் பெரியவன் என்று சொல்லுகின்றானே, இதில் யார் வலுவானவன் என்று நீங்கள் உத்து பார்க்க வேண்டும். 4 வேதங்களில் படித்ததில்லை, புராணங்களை படித்ததில்லை,
இதிகாசங்கள் தெரியாது, ராமாயணம் தெரியாது, மகாபாரதம் தெரியாது, இப்படியே தெரிந்திருந்தாலும் சினிமாவை பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் எதையுமே படிக்காமல் என் இறைவனே பெரியவன் என்று சொல்லுகின்றவன் உலகத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்துதான். இந்த மதங்களை அழிப்பதற்கு பல சக்திகள் உருவானது, பல மதங்களாக உருவானது, ஆனால் பல நதிகளாக உருவானது. எங்கே உருவானாலும் அது சங்கமிப்பது கடலாக இருப்பதால் இந்த இந்து மதத்தை யாராலும் அழிக்க முடியாது. அதனால் இந்த காவல்துறை அச்சுறுத்தல் என்பதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. தர்மத்தின்பால் வாழக்கூடியவர்கள், சத்தியத்தின்பால் வாழக்கூடியவர்கள், நாங்கள் இருக்கும் இடத்தில் கலவரம் வராது, நாங்கள் இருக்கும் இடத்தில் வன்முறை வெடிக்காது, நாங்கள் இருக்கும் இடத்திலே பயங்கரவாத கோஷங்கள் வராது, நாங்கள் இருக்கும் இடத்திலே ஓம் நமச்சிவாயம் நாதந்தால் போற்றி என்றுதான் ஒழிக்குமே தவிர பயங்கரவாத வாசங்கள் இங்கு ஒழிக்காது. அப்படிப்பட்ட சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட இந்த மதங்கள் ஒரு காலம் எவனாலும் அழிக்க முடியாது. ஆனால் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த எதிர்த்தாப்புல ஒரு கிணற போய் பார்த்தேன். அந்த காலத்திலே ஆர்ச் வச்சு கட்டியிருக்காங்க. ஆர்கிடெக்ட்லாம் இல்லாத காலத்துல, விஞ்ஞானம் உழைக்காத காலத்துல அவ்வளவு ஒரு விஞ்ஞான ரீதியா இங்க ஒரு கிணறு. எல்லா பகுதியும் நம்மளுடைய சொத்துக்களை இது போல, இது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் இந்து மத கோயில்களை இடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க சென்னையில கூட ஒரு பெரிய பகுதியை இடிச்சுட்டதா சொல்றாங்க. தொடர்ந்து மக்களை துன்புறுத்தக்கூடிய வேலையை அரசாங்கம் கைவிட வேண்டும். நீங்க தான் கரண்ட் கொடுக்கறீங்க, நீங்க தான் பட்டா கொடுக்கறீங்க, நீங்க தான் குழாய் இணைப்பு கொடுக்கறீங்க. ஆனா இது போன்ற கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு நூறு ஆண்டு காலமாக குடியிருக்கக்கூடிய சென்னை வாசிகளை இடிப்பது எந்த விதத்தில நியாயம்? திரு சேகர் பாபு அவர்களை இங்கேக்கு இங்கேக்கும் பட்டம் போட்டிருக்காரு. சிவஞ்சொத்து குலநாசம், எங்க பகுதியில சொல்லுவாங்க சிவஞ்சொத்து குலநாசம். திருநீரை கூட நம்ம சிவனடியார் ஐயா எப்படி பூசிருக்காரு பாருங்க. திருநீரை கூட இவர்கிட்ட இருந்து கொண்டு போக கூடாது, கையில கொண்டு போக கூடாது, உடம்பெல்லாம் பூசிட்டு தான் போறோம். அவரோட சொத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஆடுற ஆட்டம் வந்த உடனே நகைய உருக்குறோம்ன்றீங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் இருக்குது. நீங்க வந்தோடனே என்ன செய்றீங்க? அந்த நகையை பூரா நாங்க உருக்குறோம் ஆரம்பிச்சீங்க. வடபழனில அந்த கோயில் நிலத்தை மீட்டோன்னு சொன்னீங்க, அதுல எவ்வளவு மீட்டி இருக்கீங்க, எவ்வளவு கோயில் சொத்து இருந்துச்சுன்றதை திரு சேகர் பாபு அவர்களுக்கு தெரியும். அப்ப தமிழ்நாட்டில தொடர்ந்து இந்து மத தாக்குதல் இவர்கள் வந்ததற்கு அப்புறம் அதிகப்படுத்தி விட்டது. இனி நடக்காது. அடுத்த ஆண்டு எனக்கு இது பத்தி தெரியாது. நான் ஐயா கோபால் ஐயா கூப்பிட்ட உடனே ஏதோ கிரிவலம் தான் நடக்க போது நினைச்சு வந்தேன். இங்கே தடை என்று இப்பொழுதுதான் எனக்கு தெரியும். தடை என்று சொல்லியிருந்தால் அதற்கு தகுந்தவர் போல் நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். எந்த தடையும் கண்டு நாங்கள் பயப்பட போவதில்லை. என்னுள் இருப்பவன் என் இறைவன், என்னை படைத்தவன், என்னை பெத்து வளர்த்தவன் என் இறைவன் என் உடல்ல இருக்கான். எந்தது என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வரல. இப்ப நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன், நீங்க வர்றதுக்கு ரெடியா இல்ல. இறைவனை கும்பிட வர நீங்கள், இறைவனை காப்பாற்ற யாரும் வர்றதில்லை. கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு கோயில பூரா இடிக்கிறான், வேடிக்கை பாக்குறான், அழுகுறான், கண்ணீடு விடுறான். அதைத்தான் நம்ம செய்யறோம். ஆனால் உத்தமியின் கண்ணீரும் பெத்தவன் கண்ணீரும் தீய விட கொடிய வெப்பம் தாய்ந்தது, அழிச்சே ஆகும். இந்த அரசாங்கம் இதே நிலையை